எங்கள் மாணவர்கள் மற்றும் எங்கள் பெற்றோர் எல்லாருக்கும் நன்றி. இந்தியாவில் கடந்த மாதத்தில் வேலை வாய்ப்பின்மை சதவீதம் கடுமையாக அதிகரித்துள்ளது. அது தொடர்பான வரைகலை தகவலோடு விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பின்மை உச்சத்தை தொட்டிருப்பதாக CMIE ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தை ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பான CMIE அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா 2021 டிசம்பர் 2022 டிசம்பர் இந்த ரெண்டு காலகட்டங்களையும் ஒப்பிடும் பொழுது 2021 டிசம்பர்ல 7.9% இருந்த வேலை வாய்ப்பின்மை 22 டிசம்பர்ல 8.3% அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. இது 2022 நவம்பர்ல 8 விழுக்காடாக இருக்கிறது. ஆக 16 மாதங்கள்ல இல்லாத அளவிற்கு புதிய உச்சம். இதுல நிறைய காரணிகள் சொல்லப்படுகிறது. நகர்ப்புற வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர்ல 8.96 விழுக்காடாக இருந்தது. அதுவே டிசம்பர் 2022ல 10.09 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. ஆனா இன்னும் சற்று ஆறுதலான செய்தி, இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது நவம்பர் மாதத்தை விட டிசம்பர் மாதத்துல சற்றே குறைந்து இருக்கிறது. நவம்பர்ல 7.55 விழுக்காடாக இருந்தது. டிசம்பர்ல 7.44 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. இதற்கு அடிப்படையான நிறைய காரணிகள் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக பணவீக்கம் அதிகரிப்பு, இன்ஃபிளேஷன் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது. இன்னமும் கூட புதிய வேலை வாய்ப்பின்மையை தேடி இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் லட்சம் பேர் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பின்மையை உருவாக்குவதில் அதிக சிக்கல் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் தாண்டி மாநில வாரியாக வேலை வாய்ப்பின்மையினுடைய விகிதங்களும் வெளியாக இருக்கின்றன. அது கூட அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அதிகபட்சமாக ஹரியானா மாநிலம் 37.4 விழுக்காடு வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 28.5 விழுக்காடும், டெல்லியில 20.8 விழுக்காடும் இருக்கிறது. ஆறுதலாக தமிழ்நாட்டில் 4.1 விழுக்காடு தான் வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது. இது அனைத்துமே டிசம்பர் மாதத்தினுடைய ஒப்பீட்டு அளவுல இருக்கிறது. அண்மையில ராகுல் காந்தி மேற்கொண்ட அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில நிறைய இடங்கள்ல வேலை வாய்ப்பின்மை இன்ஃபிளேஷன் அதிகமாக சொல்லப்பட்டதனாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கறதையும் காங்கிரஸ் முன் வச்சது. இந்த நிலையில தான் பாரதிய ஜனதாவிற்கு வேலை வாய்ப்பின்மையை அணுகக்கூடிய ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர்களுக்கு BF7 உருமாறிய கொரோனா